friends, welcome back to our channel Chithirainilavuu. இன்னைக்கு நம்ம சேனல்ல புது கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். நான் வந்து பர்ப்பல்ல சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ரிவ்யூனா சும்மா பார்க்க போறோம் என்னென்ன வாங்கிருக்கோம் அப்படின்னு. சரி வாங்க, அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து பிராண்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இது எல்லாமே என்னோட ஓன் யூஸ் தான் நான் வாங்கினதுதான். எதுவுமே பிராண்ட் ப்ரொமோஷன் இல்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும், நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே பர்பிள் ஸ்டோர் பத்தி தெரியும். நான் அதுலதான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்ல. சோ நான் வந்து டோட்டலா 8 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 8 ப்ராடக்ட் வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் போக அண்டர் 500 ரூபீஸ் தான். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து 80 to 90 ரேஞ்ச் தான் நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து பெஸ்டா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் தென் ரிவ்யூ வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதனால நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 8 ப்ராடக்ட் 600 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்றேங்காட்டிக்கு டிஸ்கவுண்ட் போக எனக்கு வந்து நான் 500 சம்திங் ஏதோ ஒதுக்கு வாங்கினேன். உங்களுக்கு வந்து நான் எல்லா ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 4 நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். 4 நெயில் பாலிஷ், இது வந்து 2-in-1 நெயில் பாலிஷ். இது ஒன்று, இது ஒண்ணு, இது ஒண்ணு. சோ நான் வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து நான் நெயில் பாலிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் பிரெக்னன்சி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நியர்லி 1 இயர் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இப்பதான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இதை பாத்திரலாம். இது வந்து 2-in-1. இது வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் பண்றது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு அதுக்கு மேலே அடிக்கிற மாதிரி ஒரு தின் கோட் அடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர். ஒரு பிங்க் கலர் பிங்க் ஷேடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. நான் ஒன்றும் யூஸ் பண்ணல, எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூவும் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓப்பன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்கியூவோட ஸ்டே குவாலிட்டி நெயில் பாலிஷோட டெம்ப்டின் 1. அந்த ஷேட் கலர் வந்து டெம்ப்டின் 1 அப்படிங்கிற ஷேட் கலரு. இதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. மேட் ஃபினிஷ் நினைக்கிற மேட் ஃபினிஷன் போட்டிருந்தாங்க. எப்படி நான் செக் பண்ணி பார்க்கல, உங்களுக்கு நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூவும் கொடுக்க. எல்லாத்தோட ரிவ்யூவுமே வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. இது பாத்தீங்கன்னா லூரின், ஐ திங்க் எனக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. LURIN லூரின் தான் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. இதுக்கு வந்து அதே தான், எஸ்கியூவோட பிராண்டே தான். LURIN 20 இது பாத்தீங்கன்னா காமன் ஒயிட். அஸ்பா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பிராண்டோட இது. இது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுக்கல. ஸ்னோ ஃபிளேக்ஸ் 018 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட ஷேட் கலரு. இது வந்து ஒயிட் எல்லாத்துக்கிட்டே காமனா இருக்கும். முக்கியமா நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டா வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஒயிட் தென் பாத்தீங்கன்னா பிளாக். இது ரெண்டு வந்து காமனா இருந்துச்சு அப்படின்னா எல்லா ட்ரெஸ் கோடுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். முக்கியமா ஒயிட் இருந்துச்சு அப்படின்னா நல்லா நீட்டா இருக்கும், அதை நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷைனிங் கொடுக்குற இந்த கலர், இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கோட் அடிச்சுட்டு அதுக்கு மேல இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நம்மளோட நெயில் பாலிஷ்லாம் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அவ்வளோ அதுக்காகத்தான் இது வந்து வாங்குறது போடுறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் எப்பவுமே வந்து எல்லாருமே மோஸ்டா நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அதாவது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி பண்றது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து அதாவது நம்மளுக்கு வந்து நெயில் பாலிஷ்னா வந்து எல்லாமே வந்து ஒரு டைம்ல கெட்டு போற ப்ராடக்ட் தான், எதுவுமே வந்து நம்மளுக்கு லாங் லைஃப்ல இருக்காது. சோ இப்ப நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா இதோட குவாலிட்டியும் போயிடும், நெயில் பாலிஷோட குவாலிட்டியும் போகும். அதுவும் இல்லாம வந்து அது வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாது. என்ன சொல்றது, அதோட குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கும். அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கூட மாறாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட குவாலிட்டியில இருந்து கொஞ்சமே மாறி போயிடும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து நெயில் பாலிஷ் சீக்கிரம் கெடாது. அதனால இந்த ஃப்ரிட்ஜ் தான் ஸ்டோர் பண்ணாதீங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சன்லைட்ல ஸ்டோர் பண்ண வேணாம். ஒரு வந்து ஒரு காமனான பிளேஸ்ல ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எல்லாத்தையும் இப்படி வச்சிருப்பீங்க நெயில் பாலிஷ, இந்த மாதிரி கீழே போட்டுதான் விற்காதீங்க, நேரா ஸ்ட்ரைட்டா எடுத்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணும்போது வந்து நல்லா ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கலர் கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நெயில் பாலிஷ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில்.
இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா ப்ரோ இல்லம்மா என்ன பிராண்ட் எனக்கு தெரியல, நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது வந்து ப்ரௌன் கலர், அதாவது ஐப்ரோக்கு வந்து எல்லாருமே வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவீங்க, பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க. பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது வந்து நீங்க வந்து போட்டுக்கிற ஆக்வர்டா தெரியும், நீங்க வந்து பென்சில் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது தெரியும். இதுவே நீங்க வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும், அதாவது ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். உங்களோட ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலா எப்படி இருக்குமோ அந்த லுக் கிடைக்கும் நீங்க ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணீங்க. பட் பிளாக் கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேச்சுரல் லுக் உங்களுக்கு கிடைக்காது. சோ வந்து நெக்ஸ்ட் டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நீட் ரிசல்ட் கிடைக்கும். நான் எப்பவுமே ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது உங்களோட விருப்பம், நீங்க யூஸ் பண்றது யூஸ் பண்ண உங்களோட விருப்பம். பட் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷ் கிடைக்கும், நேச்சுரல் லுக் கிடைக்கும். அவ்வளவுதான் என்னோட சஜஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்சைட்டோட லிப் லைனர், லிப்ஸ்டிக், சாரி லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா இவங்க வேற இந்த பார் கோட் ஒட்டி இருக்கங்காட்டி நம்மளுக்கு வந்து அந்த கலரோட ஷேடோட இது தெரியல. இது என்ன செய்யணும், ஃபிரோஷியஸ் பிங்க் இங்க கொடுத்துருக்காங்க, ஃபிரோஷியஸ் பிங்க் 14. இப்ப நான் அந்த பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் வந்து ரொம்ப டார்க்கா போட மாட்டேன், லைட்டா தான் போடுவேன். எந்த லிப்ஸ்டிக்கா இருந்தாலும் சரி, அது ரெட் கலர் நியூட் கலர் எதுவா இருந்தாலும் ரொம்ப லைட்டா தான் போடுவேன், மைல்டா தான் போடுவேன், ரொம்ப டார்க்கா போட மாட்டேன். எனக்கு பிடிக்காது, என்னோட ஃபேஸ்க்கு வந்து அது ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியாது, நான் போட மாட்டேன். இது வந்து ஃபிரோசியஸ் பிங்க், என்னோட ஃபேவரட் பிங்க் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டிரான்ஸ்பரபிள் லிப் கலர், இது வந்து லிக்விட் லிப் லிப்ஸ்டிக். கொஞ்சம் இதாயிடுச்சு, தம்பி போட்டு ஆட்டு ஆட்டு நாட்டி விட்டுட்டான், அதனால வந்துட்டு இது ஃபுல்லாமே நம்மளுக்கு இதாயிடுச்சு. சோ இது வந்து நான் டிரான்ஸ்பர் லிப் கலர் கொடுத்துருக்காங்க, எப்படின்னு தெரியல ரிவ்யூ எப்படி இருக்கும். ரிவ்யூ வந்து சூப்பரா இருந்துச்சு, நானும் யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர், இது வந்து நான் வாங்கணும்ட்டு வாங்கல, இது வந்து நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது இது எனக்கு கண்ணில் பட்டுச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதாவது என்ன சொல்ற, ஹாப்பி ஹேண்ட் அப்படிங்கிற பிராண்டோட இல்ல ஆர்கானிக் ஹார்வெஸ்ட், சாரி ஆர்கானிக் ஹார்வெஸ்டோட ஹாப்பி ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது. இது வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரா இருக்கு, ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் நல்லா இருந்துச்சு, இந்த இது நல்லா இருந்துச்சு. இது வந்து ரீயூசபிள், நீங்க வந்து இது தீர்ந்துச்சு அப்படின்னா நீங்க வேற ஏதாவது வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது சானிடைசர் ஊற்றி இது பண்ணிக்கலாம். இது அந்த ஹேண்ட் மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். இதுவும் 180 தான், 80 நான் 85 சம்திங் இதான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஹேண்ட்பேக் எல்லாம் வச்சுட்டு போய்க்கலாம். இப்ப நம்ம வந்து நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ரொம்ப வெளியெல்லாம் போறவங்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மஸ்ட், கண்டிப்பா எல்லாருமே சானிடைசர் வச்சிருக்கணும். போற இடத்துல சானிடைசர் இருக்குமான்னு தெரியல. சோ நீங்க வந்து உங்களோட சேஃப்டி முக்கியம், அதனால வந்துட்டு இந்த சானிடைசர் கண்டிப்பா இருக்கணும். இப்படி ஒரு அதாவது ஹேண்டியா நல்லா இதா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பாக்க நீட்டா இருக்கும் அப்படிங்கறக்காக நான் ஆர்டர் பண்ணேன். நான் அப்பப்ப தம்பியை தூக்கிட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும், வெளியே எங்காவது போனோம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைய வச்சிருக்கங்காட்டி நம்மளுக்கு வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட், அதனால வந்துட்டு இந்த சானிடைசர் நான் ஆர்டர் பண்ணேன். இது பார்க்க நல்லா இருந்தங்காட்டி ஆர்டர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குட் வைப்ஸோட பி ஷோர் டாய்லெட் சீட் ஸ்ப்ரே சானிடைசர். இது எல்லாரும் பார்த்தோன்னே ஒன்னா சென்ட்னு நினைச்சிருப்பீங்க, அதாவது பெர்ஃபியூம்னு நினைச்சிருப்பீங்க, இல்லைனா வந்து ஏதாவது ஸ்ப்ரேன்னு நினைச்சிருப்பீங்க. பட் இது வந்து என்ன சொல்றது, டாய்லெட் ஸ்ப்ரே, இதுவும் ஸ்ப்ரே தான், ஆனால் வந்து டாய்லெட் ஸ்ப்ரே. என்னடா டாய்லெட் ஸ்ப்ரே எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி நம்ம வந்து பப்ளிக் டாய்லெட் எப்பவுமே ஏதாவது ஒரு சுச்சுவேஷனா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அந்த டைம்ல வந்து அந்த டாய்லெட் வந்து சுத்தமா இருக்குமா, எப்படி இருக்கும், ஹைஜீனிக்கா இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ இதுவே நம்ம கிட்ட இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அப்படி ஒரு இதுக்காக வந்து நம்ம இந்த சானிடைசர் கண்டிப்பா வச்சிருக்கணும். இது கேர்ள்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கு, அதனாலயே வந்து எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்றது,
முதலெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் சரி போனாங்க வந்தாங்க ஓகே, பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளால அப்படி இருக்க முடியாது. நம்மளோட ஹெல்த் நம்ம தான் பாத்துக்கணும். அதுக்காகவே நான் சொல்றேன், பிளீஸ் எல்லாருமே வந்து இந்த பிராண்டே வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல. இப்ப வந்து நிறைய பிராண்ட் அறிந்துருச்சு, நிறைய இடத்துலயும் வந்து இந்த ஸ்ப்ரே எல்லாம் கிடைக்குது. அதனால வந்து நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு சேஃப்டி, நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். சோ வந்து இது வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இதா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, உட்வைஸ் எனக்கு வந்து மின்ட் ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து நான் மின்ட் ஃபிளேவர் ஆட் பண்ணிருக்கேன் வித் நீம் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். அதாவது மின்ட்டோட ஃபிளேவர் போக நீம் எக்ஸ்ட்ராக்ட் இதுல வந்து இருக்கு. இதோட ஸ்மெல் நான் இது அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்து சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட எல்லாவோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.